ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2023 ரிலீஸ் ஆன ரென்ஃபீல்ட் அப்படிங்கிற ஹாரர் மூவி பத்தி தான் பார்க்க போறோம். இதோட ஒன்லைன் என்னன்னா, மனுஷங்களை வேட்டையாடி அதோட ரத்தத்தை குடிக்கிற டிராகுலா கிட்ட ரொம்ப காலம் அடிமையா நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. போக போக இது ஹீரோக்கு தப்புன்னு தெரிய ஆரம்பிக்குது. மனுஷங்களை மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறாரு. அதனால டிராகுலா விட்டு தனியா வந்துடுறாரு. இவர் வந்ததுக்கு அப்புறம் என்னென்னலாம் கஷ்டப்படுறாரு, என்னெல்லாம் அனுபவிக்கிறாரு அப்படிங்கறது இந்த படத்தோட ஸ்டோரி. வாங்க ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இது நம்ம ரிவ்யூ. இங்க இப்ப படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோ ஒரு சர்ச்ல உட்காந்துருக்காங்க. சைக்காலஜிக்கல் கிளாஸ் அங்க ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. இவங்க இங்க உட்காந்துருக்காங்கன்னு ஒரு சின்ன பிளாஷ்பேக் சொல்றாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலாந்துல ரியல் எஸ்டேட் லாயரா இருந்த ரென்ஃபீல்ட் நம்ம வாம்பயர் டிராகுலாவை சந்திக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு டீலும் போட்டுக்கிறாங்க. அந்த டீலுக்கு நம்மளோட ஹீரோ ஓகே சொல்லிடுறாங்க. இதை பார்த்த டிராகுலாவும் நம்மளுக்கு கிடைச்ச அடிமை இவன் தான் அப்படின்னு இவனை சூஸ் பண்ணிடுறான். ஹீரோ போட்ட டீல்னால ஹீரோ இக்கட்டான நிலைமையில மாட்டிக்கிறான். ஹீரோ போட்ட டீல் ஹீரோக்கே ஆபத்தா வந்து முடியுது. அதனால ஹீரோ ரென்ஃபீல்ட அவங்க ஃபேமிலில இருந்து டிராகுலா முழுமையா பிரிச்சு தான் இடத்துக்கு கொண்டு வந்துடுறான். இவன் சொல்றதெல்லாம் செய்யற மாதிரியும் வைக்கிறான். ஒரு அடிமை மாதிரி நடத்த ஆரம்பிச்சிடறான். டிராகுலாக்கு எப்படி ரத்தத்தெல்லாம் குடிச்சா சக்தி வருமோ, அதே மாதிரி நம்ம ரென்ஃபீல்டுக்கு பூச்சிகள் எல்லாம் சாப்பிட்டாவே சக்தி கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு பவரை நம்ம டிராகுலா ஹீரோவுக்கு கொடுத்துறான். ஹீரோவும் அதுக்கு பதிலா மனுஷங்களை எல்லாம் வேட்டையாடி நம்ம டிராகுலாக்கு இறையா கொடுக்கறான். அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் எவ்வளவு வருஷம் ஆனாலும் இதே இளமையோட ஏற்பாங்க. ரென்ஃபீல்டும் இந்த மாதிரி நிறைய பேரை வேட்டையாடி டிராகுலா கிட்ட கொண்டு வந்து கொடுப்பான். டிராகுலாவும் அவங்க கிட்ட இருக்க ரத்தத்தெல்லாம் குடிச்சிட்டு அந்த பொணத்தெல்லாம் அப்படியே கொண்டு எரிஞ்சிருவான். இந்த மாதிரி ரென்ஃபீல்டும் வருஷ கணக்கா அப்பாவிகளை கொண்டு வந்து டிராகுலா கிட்ட கொடுத்துட்டு இருந்தான். கடந்த 90 வருஷமா இதையே செஞ்சு சோர்வடைஞ்சு வெறுத்தே போயிட்டாரு நம்ம ஹீரோ. இப்போ இங்க வாம்பயர் எல்லாம் வேட்டையாடுற ஒரு கூட்டம் நம்ம டிராகுலாவையும் அழிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அவங்க விரிச்ச வலையில நம்ம டிராகுலாவும் மாட்டிக்கிறான். இங்க அவனும் அவங்க விரிச்ச மலையில மாட்டி அந்த டிராகுலா பாதி எரிஞ்சு போயிட்டான். அவனுக்கு சக்தி கிடைக்கணும் அப்படின்னா கெட்ட எண்ணம் பிடிச்சவங்களோட ரத்தம் இவனுக்கு இப்ப தேவைப்படுது. அதனால ஹீரோ கிட்ட டிராகுலாவும் கேக்குறான், எனக்கு கெட்ட எண்ணம் பிடிச்சவங்களெல்லாம் கொண்டு வந்து கூடு, எனக்கு வேணும், அப்பதான் எனக்கு மறுபடியும் சக்தி வரும் அப்படின்னு. அதனாலதான் கெட்ட எண்ணம் பிடிச்சவங்கள தேடி ஹீரோவும் வெளியே வர்றாரு. இந்த கவுன்சிலிங்க்கு வந்த ஹீரோ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு கவனிச்சிட்டு இருக்கான். அதுல ஒரு பொண்ணும் தன்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப குடும்பப்படுத்துறதாகவும் அதனால தான் டிப்ரெஷனுக்கு போனதாகவும் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோவும் ஓகே, நம்ம அந்த பர்சன தான் நெக்ஸ்டா சூஸ் பண்ண போறோம்னு இங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கிறான். இப்ப ரென்ஃபீல்டும் அந்த ஏமாத்திர லவ்வரை தேடி போக ஆரம்பிக்கிறான். அங்க அவன் போதை பொருள் எல்லாம் கடத்துற லோகோங்கிற கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இவன் இங்க திருட்டுத்தனமா அங்க இருக்க ட்ரக்ஸையும் கொஞ்சம் கடத்தி வீட்டுல பதுக்கி வச்சிருக்கான். இதெல்லாம் அந்த ஓனர் லேடிக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. அதனால இவனை பிடிக்கிறதுக்காக தான் பையனை அனுப்பி விடுறா. இங்க அந்த டெடி அந்த சரக்கு திருடிட்டு போனவங்களையும் அவங்க ஃப்ரெண்டையும் அழிக்கிறதுக்காக ஹிட்மேன் ஒருத்தனை கூட்டிட்டு வரான். ஹீரோ அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து பிடிக்கிறதுக்குள்ள அந்த ஹிட்மேன் 3 பேரையுமே சாகடிச்சிடறான். அப்ப அவங்களுக்குள்ள பெரிய சண்டை நடக்குது. அந்த சண்டையில ஹிட்மேன நம்ம ஹீரோ அடிச்சே கொன்னுறாரு. தலைய ஒரு குத்து குத்துனதுல அது அப்படியே கார்ல போய் திருச்சு விழுது. அதுவும் டெடியோட கார்லதான் போய் விழுது. அதை பார்த்து பயந்த நம்ம டெடி கார் எடுத்து அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அவன் அங்க இருந்து கிளம்பின அவசரத்துல அங்க செக் போஸ்ட்ல போலீஸ் எல்லாம் இருக்கும், அவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கணும்னு அந்த செக் போஸ்டையே இடிச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்கான். இதை பார்த்த நம்ம ஹீரோயின் ரெபெக்கா துரத்தி பிடிக்கிறாங்க. கையில போதை பொருள்லாம் வச்சிருந்தனால அவனை பிடிச்சு ஜெயிலையும் போடுறாங்க. இந்த ரெபெக்கா ரொம்ப நேர்மையான போலீஸ் அதிகாரி. இவங்க அப்பாவும் நேர்மையான போலீஸ் தான். இவங்க இந்த லோகோ கேங்க பிடிக்கணுங்கிறதுக்காக தான் இவங்க அப்பா தான் உயிரையே விட்டுட்டாரு. இவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, அவ FBI ஏஜென்டா இருக்கா. இப்ப இங்க நம்ம ஹீரோ அந்த இட்மனை கொண்டு போய் நம்ம டிராகுலா கிட்ட உணவா குடுக்கறான். அது சாப்பிட்டு பார்த்த டிராகுலாவும், இது என்ன, இந்த உணவு நல்லாவே இல்ல, நான் அப்பாவிங்களை தானே கேட்டேன், இது ஒரு குப்பை அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு நம்ம ஹீரோவும், இப்பெல்லாம் உலகத்துல அப்பாவிங்கன்னு யாருமே இல்ல, எல்லாருமே கெட்ட எண்ணத்தோட தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க, அதனால எனக்கு அப்பாவிங்களை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அந்த டிராகுலாவும் கோவத்துல இவனை தள்ளி வயத்த அப்படியே கிழிச்சு விட்டுருது. அதை பார்த்து பயந்த ஹீரோவும், ஓகே ஓகே, இனி நான் கண்டிப்பா அப்பாவிங்களையா கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். உடனே டிராகுலா தன்னோட ரத்தத்தை கொடுத்து அந்த காயங்களை எல்லாம் சரி பண்ணி விடுது. மறுநாள் காலையில போதிய ஆதாரம் இல்ல அப்படின்னு சொல்லி டெடிய அந்த போலீஸ் அதிகாரிங்க எல்லாம் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இதை பார்த்த ரெபெக்காக்கு ரொம்ப கோவம் வருது.
அதனால எப்படியாச்சும் நம்ம இதுக்கு தேவையான ஆதாரங்களை நம்ம கொண்டு வரணும்னு ரெபக்கா மறுபடியும் போறா. அப்படி அவ போகும்போது எங்க முதல்ல இவனை பிடிச்சாலோ அந்த இடத்துக்கு போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லி டெடி இருந்த இடத்துக்கு போறா. அங்க பார்த்தா ஒரே ரத்தமா இருக்கு. அதுல ஒரு ரத்தம் படைஞ்ச ஒரு பேனாவையும் எடுக்கிறா. அந்த பேனால ஒரு ஹோட்டல் நேம் எழுதி இருக்கு. அந்த ஹோட்டல்ல வரவங்களுக்கு அந்த பெண்ணை கொடுப்பாங்க. அதனால அந்த ஹோட்டலுக்கும் இவனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு தான் தங்கச்சிட்ட இதை பத்தின எதுவும் டீட்டெயில் இருக்குமான்னு விசாரிக்க சொல்லி அந்த பெண்ணை கொடுத்துட்றா. அப்படியே நேரம் அந்த ஹோட்டலுக்கே போய் நம்மளும் விசாரிப்போம்னு அவளும் இன்னொரு போலீஸும் அந்த ஹோட்டலுக்கு போறாங்க. அந்த ஹோட்டல் உள்ளதான் பார்த்தா நம்ம ஹீரோவும் உட்காந்துருக்கான். அங்க இருக்கிற அப்பாவிங்களை யாரையாச்சும் பிடிச்சிட்டு போய் டிராக்லாக்கு கொடுக்கணும் அப்படின்னு இங்க ரெபக்கா வந்து பார்க்க வரா. இவ வந்திருக்கான்னு தெரிஞ்ச டெடியும் அவளை கொல்றதுக்காக 4-5 அடியாளங்களை கூட்டுட்டு இங்க வந்திருக்கான். இங்க அந்த டெடியும் துப்பாக்கி முனையில நம்ம ரெபக்காவை பிடிச்சு வச்சுட்டான். இதை பார்த்த ஹீரோவும் இவளை எப்படியாச்சும் நம்ம காப்பாத்தணும், இவளை காப்பாத்தணும்னா நமக்கு சக்தி கிடைக்கணும், சக்தி கிடைக்கணுமா அதுக்கு ஒரு பூச்சி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூச்சியை தேடி அதை எடுத்து வாயில போட்டு சாப்பிடுறான். அந்த பூச்சியை போட்டு சாப்பிட்டதும் அவனுக்கு பெரிய சக்தி கிடைக்குது. அதை வச்சு அங்க இருக்க எல்லாத்தையும் புலந்து கட்டுறான். அதனால அங்க இருந்த ரெபக்காவையும் அப்பாவி மக்களையும் இவன் எப்படியோ காப்பாத்திடுறான். இத்தனை நாள் கவுன்சிலிங் கிளாஸ்ல பேசாம இருந்த ஹீரோவும் இப்ப நல்லா ஜாலியா பேச ஆரம்பிக்கிறான். தன்னை பத்தியும் கொஞ்சம் ஷேர் பண்றான். அங்க கொடுத்த கவுன்சிலிங் படி இனி டிராக்லக்காக யாரையும் கொண்ணு பிடிச்சு போய் கொடுக்க கூடாதுன்னு முடிவெடுக்கிறான். தனக்கு பிடிச்ச மாதிரி தனியா வாழணும்னு முடிவெடுக்கிறான். அதனால ஒரு புதிய வீடை வாடகை எடுத்து தனக்கு எப்படி எல்லாம் இருக்கணுமோ அந்த மாதிரி அந்த வீட்டையும் செட் பண்ணிக்கிறான். அந்த வீடு ஃபுல்லா கலரா பெயிண்ட் பண்ணி புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி இங்க நம்ம டெடி நம்ம ஆளுங்களை எல்லாம் அடிச்சது யாருன்னு ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறான். அதுல சிசிடிவி கேமரால கிடைச்ச போட்டோவை வச்சு ரென்ஃபீல்டு தான் அங்க எல்லாத்தையும் அடிச்சிருக்கான்னு தெரிய வருது. அதனால அவனோட அட்ரஸ் போட்டு தேடும் போது அந்த டிராக்ல கூட ரென்ஃபீல்டு ஃபர்ஸ்ட் இருந்தான்ல அந்த அட்ரஸ் இவனுக்கு தெரிய வருது. அதனால டெடி தன்னோட ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு அந்த டிராக்ல இருந்த இடத்துக்கு போறான். அங்க டிராகலாவே இவன் வரல அப்படிங்கிற பசியில இருந்துட்டு இருக்கு. இங்க இத்தனை பேர் கும்பலா போகும் அது சும்மா விடுமா? எல்லாத்தையும் அடிச்சு ரத்தத்தை குடிச்சிருது. இங்க இப்ப டெடி மட்டும்தான் உயிரோட இருக்கான். டெடிய கொல்லலான்னு போகும்போது அவன் இங்க வளர ஆரம்பிச்சிடுறான். இந்த மாதிரி இவன் அப்பாவிங்களை எல்லாம் காப்பாத்தணுங்கிறதுக்காக எங்க எல்லாத்தையும் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லும் போதுதான் டிராகலாக்கே புரிய வருது. அப்புறம் பார்க்கும் போதுதான் தெரியுது இவன் இந்த மாதிரி தனி வீடு எடுத்து தங்கியிருக்கான் அப்படின்னு. நம்ம டிராகலாவும் அவன் எடுத்த அந்த புது வீட்டுக்கு போயிடுறான். ஹீரோவை ரொம்ப மிரட்டி கேட்க ஆரம்பிக்குது. நீ ஒழுங்கா எனக்கு அடிமையா பல வருஷமா இருந்த, இப்ப மட்டும் எப்படி நீ திடீர்னு மாறின அப்படின்னு. இவனும் அந்த அடியெல்லாம் தாங்க முடியாம டிராகுலாக்கும் பயந்து உண்மையை சொல்லிடுறான். இந்த மாதிரி ஒரு சர்ச்ல கவுன்சிலிங் போயிட்டு இருக்கிறதாகவும் அவங்கதான் உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்னு சொன்னதாகவும் சொல்றான். இப்ப அந்த டிராகுலாவும் அங்க இருந்து கிளம்பி போயிருது. ஹீரோக்கு தெரிய ஆரம்பிச்சிருது எப்படியும் அந்த சர்ச்சுக்கு தான் அந்த டிராகுலா வரும் அப்படின்னு. அங்கதான் அப்பாவி மக்கள்லாம் அதிகமா இருப்பாங்க அப்படின்னு இன்னத்துக்கு டிராகுலாக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால இங்கதான் வருவான்னு அங்கேயும் ஓடி போய் எல்லாத்துக்கும் சொல்லி புரிய வைக்கிறான். இங்க இருந்து கிளம்பிருங்க, இந்த மாதிரி மனுஷங்களை சாப்பிடுற ஒருத்தர் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு. ஆனா அங்க இருக்க யாருக்குமே இவன் சொல்றது சரியா புரியவே இல்ல. இவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அங்க பார்த்தா டிராகுலா வந்து நிக்கிறான். இவங்க எல்லாம் யோசிக்கிறதுக்குள்ளேயே அவங்க எல்லாத்தையும் அடிச்சு அவங்க ரத்தத்தை எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிடறான். எல்லாத்தையும் கொன்னு குவிக்கிறான். ரென்ஃபீல்டு முன்னாடியே அவங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் அது கொன்னுருது. இங்க ரெபக்காவும் டெடிய பிடிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவன் இந்த சர்ச்ல இருக்கிறாங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஓகேன்னு அது மூலியமா இந்த சர்ச்ல வந்து பார்த்தா இங்க எல்லாரும் செத்து போயிருக்காங்க. ரென்ஃபீல்டு மட்டும் நடுவுல நின்றுட்டு இருக்கான். அதை பார்த்து அந்த ரெபக்காவும் ரென்ஃபீல்டு தான் எல்லாத்தையும் கொண்டிருக்கான்னு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இவன் இங்க ரென்ஃபீல்ட பிடிச்சிட்டு போகிறதுக்காக வெளியே வந்துட்டு இருக்கும் போதே அங்க அந்த டெடியோட அம்மா வந்து நிக்கிறா. தன் பையன் ரென்ஃபீல்ட தான் சாகடிக்கிறதுக்காக வந்தான். ஆனா தன் பையன் இப்ப வர வீடு திரும்பவே இல்லை. என்ன நடந்திருக்குன்னு தெரியல. அதனால இந்த ரென்ஃபீல்ட நீங்க என்கிட்டயே கொடுத்துருங்கன்னு சொல்றா. ரெபக்காவோட ஹையர் ஆபீசர்ஸும் அந்த டெடியோட அம்மா கிட்டயே இந்த ரென்ஃபீல்ட கொடுத்துருன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ரெபக்காக்கு இதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல. தன்னை காப்பாத்தின ரென்ஃபீல்ட நம்ம தான் காப்பாத்தணும்னு இவ இங்க ஷூட் பண்ணிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறா. அங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம்னு காரை ஸ்டார்ட் பண்ணும் போது இங்க எல்லாரும் சுட்டதுல ஒரு புல்லட் ரெபக்காவோட ஷோல்டர்லயே பட்டுருது. அவளும் அப்படியே அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. மயக்கத்துல இருந்து முழிச்சு பார்த்தா ரென்ஃபீல்டோட வீட்டுல இருக்கா. இவளும் பயந்து எந்திரிச்சு துப்பாக்கி எடுத்து மிரட்ட ஆரம்பிக்கிறா, நீ யாரு என்ன அப்படின்னு. அப்பதான் ரென்ஃபீல்டும் தன்னை பத்தின எல்லா உண்மையும் ரெபக்காக்கு சொல்ல ஆரம்பிக்கிறான்.
இந்த மாதிரி எல்லா கொலைங்களையும் நான் தான் பண்ணினேன் அப்படின்னு, அதெல்லாம் டிராகுலாக்காக தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்றான். இப்ப எங்க ரெபக்காக்கு ஒரு போன் வருது. போன் எடுத்து பேசினா தன்னோட தங்கச்சி தான் கால் பண்ணிருக்கா. நீ ஒரு பேனா கொடுத்தல, அந்த சாம்பிள்ல நிறைய பிளட் எல்லாம் இருக்கு, அது அந்த சைக்கோ கொலைக்காரனோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றா. அப்படியே நீ எங்க இருக்க அப்படின்னு கேக்குறா. கேக்கும் போதுதான் ரெபக்கா சொல்றா, நான் அந்த சைக்கோ வீட்டுலதான் இருக்கேன்னு. இந்த சீரியல் கில்லரையோ இப்போதைக்கு நம்ம போலீஸ்ட்டோ ஒப்படைக்க முடியாது. நம்ம வழக்கமா சந்திக்கிற அந்த காஃபி ஷாப்க்கு வா, எனக்காக வேலை செய்யணும், அதுக்கு பதிலா நான் உனக்கு நிறைய சக்திகள்லாம் தரேன் அப்படின்னு டிராகுலா அங்க ஒரு டீல் போட்டுக்குது. இது மூலமா இந்த உலகத்தையே நம்ம ஆளலாம்னு இந்த கேங் பிளான் பண்ணிக்குது. இப்போ இங்க அந்த ஹீரோட தங்கச்சிட்ட இருந்து ஹீரோக்கு கால் வருது. ஆனா இப்ப பேசுறது தங்கச்சி இல்ல, அந்த டேடியோட அம்மா தான் பேசுறா. அந்த லோகா கேங் இவளோட தங்கச்சியை கடத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோவும், நீ இப்ப அந்த இடத்துக்கு தனியா போகாத, அந்த டிராகுலா தான் உன் தங்கச்சியை கடத்தி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன், இது என்னால தெளிவா புரிஞ்சுக்கவும் முடியுது அப்படிங்கிறான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்கள பாக்கலான்னு போறான். டெடிக்கும் ரென்ஃபீல்டு மாதிரியே எல்லா சக்தியும் இருக்கு. இப்ப ரெண்டு பேரும் இங்க ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல ரென்ஃபீல்டும் வின் பண்ணிடுறான். இப்ப நேர நெக்ஸ்ட் டிராகுலாவை மீட் பண்றான். இங்க பார்த்தா ஹீரோனோட தங்கச்சி சாவர சிச்சுவேஷன்ல இருக்கா. ஹீரோயினுக்கும் வேற வழியே இல்ல, நான் உனக்கு அடிமையா இருக்கேன் அப்படின்னு இங்க டிராகுலாவை ஏமாத்திக்கிட்டு இருக்கா. அப்படியே பேசிட்டு இருக்கும் போது அவனுக்கு சன்லைட் பட்ட ஆகாது, அதனால சன்லைட் மேல படுற மாதிரி வச்சிடறா. இங்க டிராகுலாவும் மறைஞ்சு மறைஞ்சு சண்டை போட்டு தாக்கிக்கிட்டே இருக்கான் எல்லாத்தையும். இப்ப டிராகுலாவை எப்படியும் அழிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மேஜிக் சர்க்கிள் வேணும். அதை இங்க ரெண்டு பேரும் இப்ப போட்டு அதுக்குள்ள டிராகுலாவையும் அடைக்கிறாங்க. இப்ப டிராகுலாவும் அந்த மேஜிக்கல் சர்க்கிள்ல மாட்டிக்கிட்டான். அவனை ரென்ஃபீல்டும் ஹீரோயினும் போட்டு கோடாரிய வச்சு ஒவ்வொரு பார்ட்டியா கட் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. துண்டு துண்டா வெட்டி அவனை சாகடிச்சிடுறாங்க. இப்ப எங்க டிராகுலாவோட ரத்தம் நிறைய கிடைக்குது. டிராகுலாவோட ரத்தத்துக்கு ஒரு பவர் இருக்கு, அது மூலியமா இறந்தவங்களை எல்லாம் நம்ம ஈஸியா குணப்படுத்திடலாம், உயிரோட கொண்டு வர முடியும் அப்படின்னு. அதனால அந்த ஹீரோனோட தங்கச்சி மேலையும், அந்த சர்ச்ல நிறைய பேர் இறந்து போனாங்கல்ல அவங்க மேலையும் இந்த ரத்தத்தை ஃபுல்லா தெளிச்சு அவங்க எல்லாத்தையும் உயிரோட கொண்டு வரான் நம்ம ஹீரோ. மீதி இருக்கிற அந்த டிராகுலாவோட ரத்தத்தையும் தான் வீட்டுல ஹீரோ பத்திரமா வச்சிருக்கான். அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த ஹாரரான மூவி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.